கொலைகாரர்கள் சாராய ஆலை அதிபர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க, கொலை எப்படி தடுப்பீங்க? அவங்க மேலாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது. ஒரு பேசுறது மேடையில் எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு? அவதூறு என்னங்க அது? இருந்த பாட்டுங்க, கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதினவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு. முதலமைச்சராக இருந்தா எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசுனதுல என்ன, ஐயா ஸ்டாலின் பேசுனதுல இருக்கு, எடுத்து அனுப்பட்டா? நீங்க பேசலாம், அது கருத்துரிமை. நாங்க பேசினா அது அவமதிக்கிறது. என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர், இறை மகன் இயேசு இல்ல சொல்லுங்க, பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க. தலைவரை தேர்வு செஞ்சிருக்கலாம், தரகரை தேர்வு செஞ்சிருக்கலாம். முதலாளிகளின் வளர்ச்சியை, நாட்டின் மக்களின் வளர்ச்சி, தேசத்தின் வளர்ச்சியின் கட்டமைக்கிற மாதிரி ஒரு கேடுகட்ட பொருளாதார கொள்கை எந்த நாட்டில் இருக்கு? எத்தனை நாளைக்கு நீங்க மேலிடத்துல? பல மேலிடங்கள் இப்ப எங்க இருக்கு? ரொம்ப மேலிடத்துக்கு போறோம். 3 ஆண்டு ஆட்சியில இருந்து ஆட்சியின் சாதனை எல்லாம் பேசுறீங்கள, அப்புறம் என்ன இதுக்கு கள்ள ஓட்டு போடுற? போட்டியா இல்ல, எது கள்ள ஓட்டு போடுற? குற்றாலத்துக்கு போல. அவரு அவங்க ஊர்ல அடுத்த வாரம் கொடை வருது, அதுக்கு போய் கொஞ்சம் ஊர்ல அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனார். அது இதை எனக்கிட்ட கேட்கக்கூடாது, நீங்கள் தான் ஊடகவியலால் தான் பேசணும். இங்கே கள்ளச்சாராயம் வித்தவன் 31 நாளில் 133 கொலை நடந்திருக்கு. தம்பி ஆம்ஸ்ட்ராங்க படுகொலைக்கு பிறகு தான் அந்த கொலையை வெளியெழுதிருது. ஒரு எல்லாரால் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது. 83 மரணம், அதுக்கு முன்னாடி 19 மரணம் மரக்காணத்தில். இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விக்கிரவாண்டியில் நேற்று கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் மருத்துவமனை. கேட்டால் புதுச்சேரியிலிருந்து வந்துருச்சுங்கிறீங்க, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க. எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலேருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க. எப்படி சாராயம் வருது? கள்ளச்சாராயம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாமல்? காற்றுல பறந்து வந்துடுதா? கடத்தி விற்கிறவங்களே நீங்கள். நீங்கள் கொலைகாரர்கள் சாராய ஆலை அதிபர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க, கொலையை எப்படி தடுப்பீங்க? அவங்க மேலாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது. ஒரு பேசுறது மேடையில் இப்போ எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு? என்னை விட பிஸ்டானா? என்னை விட பிஸ்டானா? எம்எல்ஏ நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்கள்? என்னை கைது பண்ணுங்கள் பார்ப்போம். என்னை சுற்றி இருக்கிற கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது, இது ஒரு ஆட்சி முறை. சரி, என்ன எதுக்காக கைது சொல்லுங்கள்? அவதூறு என்னங்க அது? இருந்த பாட்டுங்க, கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதின்னு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதினவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்ணுறீங்க? இப்போ நான் பாடுறேன் எம்எல்ஏ பேர் போடு. போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி. போடு போடு பாப்போம், போட்டு உள்ள வை. நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா? தேலு பாம்பு நட்வாக்கிலே பிடிப்பியா? புலி சிங்கத்தோட மோதுவியா? முன்னாள் முதல்வர் நீ, உங்க அப்பா நீ அதிகாரத்துக்கு வந்தோட புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி, தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி. யார் தர்க்கம் செய்வா? அதிகாரம் வந்தோடனே உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா? செஞ்ச துரோகமெல்லாம் மறந்து போயிருமா? இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம், தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான். யாராவது மறுக்க முடியுமா? பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க, எவ்வளவு நாகரிகம், எவ்வளவு கண்ணியம். இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க. அதுக்கு பிறகுதான் ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, அவதூறு பேச்சுகள், அநாகரிக அரசியல், சாராயம், இதெல்லாம் எப்போ வந்தது? முன்னாள் முதல்வரை பேசுற பேசவே கூடாதா? பேசவே கூடாதா? உங்க கட்சிக்காரங்க, உங்க வாடகை வாய்கள், நீங்கள் எல்லாம் முதலமைச்சராக இருந்தா எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசுனதுல என்ன, ஐயா ஸ்டாலின் பேசுனதுல இருக்கு, எடுத்து அனுப்பட்டா? நீங்க பேசலாம், அது கருத்துரிமை. நாங்க பேசுனா அது அவமதிக்கிறது. என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர், இறை மகன் இயேசு இல்ல சொல்லுங்க, பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க. இல்ல இதுவே என்ன முடியல. ஒரு அதிகாரி நீங்க எஸ்பியா வச்சிருக்கீங்க, இந்த வருண், அவர் எங்க ஊருக்காரு, உரப்புள்ளிக்காரரு, தொடர்ச்சியாக அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமாக விளையாட்டு. தேவர், நாடார், கோனார், தேவேந்திரர், யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்கள் மேலே எல்லாம். ஏற்கனவே குண்டாஸ் இங்கே வந்து வேற இடத்துல வழக்கு, இங்கே வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாஸில் போட்டது, இதே வருண் ஐபிஎஸ் தான். இப்போவும் அவரை கைது பண்ணி இங்கே ஒன்றா திருச்சி கொண்டு வரதும் வருண் ஐபிஎஸ் தான். இதெல்லாம் மறந்துடுவோம். நீங்கள் அப்படியே அவர் எதில் ஆடுறாரு சர்வேஸ்ன்னு நீங்கள் ஐபிஎஸ் படிக்கும்போது ஒரே பேச்சுமெட்டு. ரத்தீஸ் அவருடைய தம்பி, அவங்க ரெண்டு பேரும் அதிகாரி அதில் இருக்கிறதுனால எதாக இருந்தாலும் ரத்தீஸ் தான் நிர்வாகம். அவர் தான் அதிகாரியை பணியை மறுத்துவார், பணியிடம் மாற்றுவார், எல்லாம் ரத்தீஸ் தான். அதனால் மேலிட அழுத்தம்ங்கிறீங்க. மேலிடம் எத்தனை நாள் நீங்கள் மேலிடத்தில் இருப்பீங்க? இல்லை இல்லை, நீங்களே பாருங்கள். இது வந்து ஏன்னா தம்பி உதயநிதி கூட இருக்க ரத்தீஸ் தான் இந்த அதிகாரிகளையெல்லாம் பணியிடம் மாற்றுறது, பணி உயர்வு செய்கிறது எல்லாம்.
அவருக்கு அவர் அவர் கூட இருக்காருங்கிறதுல நீங்கள் அடிக்கடி கை வச்சு கை வச்சு விளையாடுறாரு அந்த வருண் ஐபிஎஸ். உண்மையிலே நீங்கள் என்னென்ன வேணால் ஆதாரங்களை தர்றேன், வெரைட்டி வெரைட்டி தேவர் தேவேந்திரர் நாடார் கோனார் அவர் வன்மம் வன்மம் அதே தானே நான் பேசுகிறேன், என்னை தொட வேண்டியது தானே நீங்கள் அதான் கேட்குறேண்ண என்னை கைது பண்ணுண்ணே இப்படி கெஞ்சிற ஒரு ஆளை பார்த்துருக்கீல என்னை கைது பண்ணி உள்ள வைங்க பேசுகிறதுக்கெல்லாமா கைதுங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா நீங்கள் ஒன்று கேட்குற சவுக்கு சங்கர் பேசுனார் அவ்வளோதானே அதுக்கு வச்சு ஒரு 10-15 நாள் 20 நாள் வைக்கல ஒரு மாதம் வைக்கல எவ்வளோ நாள் சரி ஃபெலிக்ஸ் என்ன பண்ணார் டெல்லியில் இருக்கிற ஃபெலிக்ஸோடைய அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில் இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ளே கொண்டு வர தெரியுது இங்கே கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது இவ்வளோ வேறு ஒரு வருஷமாக திட்டமிட்டு ஆம்ஸ்டர் அங்கே கொல்ல போகிறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாது தெரியாதுல்ல நான் எங்கள் ஆத்தாவுக்கு அரண்யூரில் பேசுனேன்னா அது ஒட்டு கேட்க தெரியும் டெல்லியிலும் கேட்க தெரியும் இங்கேயும் கேட்க தெரியும் சீமான் யாரோட என்னென்ன பேசுகிறான்லாம் பதிவு பண்ண தெரியும் இந்த வேளை 133 கொலை நடந்திருக்கு 31 நாளில் எதையுமே கண்டுபிடிக்க முடியல கேவலம் 111 ஏக்கர் அதாவது நீங்கள் இனி புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது இருக்கிறதே விரிவாக்கம் செய்து கொள்ளலாம்னு ஒப்பந்தம் போட்டு அதிக அதானிக்கு கொடுத்தது ஐயா தான் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் ஏற்கனவே நீங்கள் ஒன்றெல்லாம் கவனிச்சிக்கணும் ஏற்கனவே நமக்கு இருக்கிற தாத்தா காமராஜர் நம்ம பாட்டனார் வாவூசி பேரில் இருக்கிற துறைமுகங்களில் வேலை நடக்கலை புள்ளி விவரத்தோடு நான் சொல்கிறேன் 50 விழுக்காடு 60 விழுக்காடு 40 விழுக்காடு தான் வேலை நடக்குது எந்த சரக்கும் ஏ போகாமல் எந்த சரக்கும் இறங்காமல் தேங்கி நிற்கலை அப்படி இருக்கும்போது அதுக்கே வேலை இல்லாத போது 6111 ஏக்கரில் காட்டுப்பள்ளியில் கடலில் தரையில் ஆறுகளில் இதில் 6111 ஏக்கரை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த துறைமுகத்தை அதானி கட்ட வேண்டிய தேவை என்ன துறைமுகம் அதானிக்கு ஏர்போர்ட் அதானிக்கு அப்புறம் நாடு என்ன செய்யும் விளிங்கத்தில் துறைமுகம் அதானி கட்டுவார் ஏற்கனவே இருக்கிற துறைமுகங்களில் என்ன பிரச்சனை இந்த துறைமுகத்தில் இவருக்கு தனியார் முதலாளிக்கு வேலை வரணும்னு தான் நீங்கள் சாகர் மாலா திட்டத்தை கொண்டு வரீங்க வானூர்தி போக்குவரத்து தொடர் வண்டி போக்குவரத்து தரைவழி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கடல் கப்பல் போக்குவரத்தோடு இணைக்கணும் அந்த கப்பல் போக்குவரத்து பெயர்ட்ட போகுது அதானிட்டு இப்போ யாருக்கான நாடுது யாருக்காக இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு யாருக்கு தலைவரை தேர்வு செஞ்சுருக்கலாம் தரகரை தேர்வு செஞ்சுருக்கலாம் முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டின் மக்களின் வளர்ச்சி தேசத்தின் வளர்ச்சின்னு கட்டமைக்கிற மாதிரி ஒரு கேடுகட்ட பொருளாதார கொள்கை எந்த நாட்டில் இருக்குது எந்த நாட்டில் இருக்குது இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாடு 5 முதலாளிகளின் வீடாக மாறினது எப்படி இது நான் இருக்கிற வரை நீ அதானியில் நீ காட்டு அதானி வந்து இங்கே காட்டுப்பள்ளியில் துறைமுகம் கட்டிட்டும் பார்ப்போம் கொற்றலை ஆறு கொசத்தலை ஆறு சென்னையில் விழுகிற நீர் ஓடி போய் அந்த முகத்துவார் கழிமுகத்தில் போய் கடலுக்குள்ள கலக்கிற இடத்துல மதில் சுவரை கட்டி அதானி எழுப்பியிருக்காரா இல்லையா உள்ள போய் கலக்கிற இடத்துல சுவரை கட்டி எழுப்பிட்டா அந்த தண்ணி திருப்பி உள்ள தானே வரும் அப்புறம் வெள்ளத்தில் மிதக்கிற வெள்ளத்தில் மிதக்கிறோம்னா அந்த சுவரை இடிச்சு தகத்து களிமுகத்தை போய் கடலில் சேர்க்க விடல என்னது இது பறக்க ஒரு ஃப்ளைட்டு கிடையாது இருக்கிற மேனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இண்டிகோ ஒன்றை தவிர 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டுவோம் எவனாவது பயத்துக்கிறான் பேசுவானா யோ இருக்கிறதுல பறக்க விமானம் விடியா பார்க்கலாம் பேசலாம் போகலாம் அவ்வளோதான் அப்படிலாம் எளிதாலாம் 8 வழிச்சாலை போட்டியில எங்க கட்டுங்கள் என்ன தான் சொல்றேனே விமான நிலையம் கட்டி காட்டுங்க 2 வருஷம் தானே கட்டுங்க கட்டி காட்டுங்க பார்ப்போம் அது மாதிரி பைத்தியக்காரத்தை ஏதாவது உண்டா கள்ளச்சாராயத்துக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் இருக்கும் அந்த மாவட்டத்திலேருந்து அது காவல்துறை அதிகாரிக்கு அது சம்மந்தம் இருக்கா ஒருத்தர் சஸ்பெண்ட் பணியிட நிற்கும் ஒருத்தர் பணியிட மாற்றம் இதனால சார் அவங்கள ஊரல் போட்டு காய்ச்சினாங்க தம்பி காய்ச்சினாங்க இந்த கண்ணுக்குட்டி நேற்று ஊரல் போட்டு இன்னைக்கு காய்ச்சி விற்று காலையில் செத்தானா தம்பி பல வருஷமாக விற்றுக்கிட்டு இருக்கான் செத்தன்தானே கோழியில் வெளியில் தெரியும் இல்லைன்னா இந்த விட்டு தானே இருப்பான் சும்மா ஏதாவது சொல்றதான் தம்பி அப்படி மாத்தினால நாங்கள் புனிதர் ஆயிடுறோம் அவர் தவறு நடந்துருச்சு ஒரு அதிகாரி தவறு நடந்தார் அதிகாரி நியமிச்சது நீங்க அதிகாரி உங்களுக்கு இருந்து வேலை செய்யறாரு நீங்க தார்மீகமா முதலமைச்சர் பொறுப்பேற்று வழங்கணும்ல அரியலூர் இருந்த ரயில்வே விபத்துக்கு அன்னைக்கு அமைச்சர் அந்த லால்பகதூர் சாஸ்திரி நேர்மையா நான் பதவியில் இருக்க தகுதியற்றவன் நீக்கினார் அரியலூர் விபத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படி ஏதாவது பொறுப்பேற்பில உங்களுக்கு கீழே இருக்கிற இவ்வளவு குற்றச்செயல் வருது நான் இது இருக்க தகுதி இல்லாம நீக்குங்க குறைஞ்சபட்சம் அந்த பகுதியில் இருக்க பகுதியில் இருக்க உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாரா அவங்களாவது விளக்க சொல்லுங்க பாப்போம் சும்மா பழிகடா காவல்துறை அதிகாரிகள இவங்களுக்கு தெரியாம காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்கிறாம இருக்காங்க மேலிட துறைமுருகன் கைது என்னங்கன்னு கேட்டா மேலிடத்திலிருந்து அழுத்தம் அந்த மேலிடம் யாரு தம்பி உதயநிதி கூட இருந்து செயல்படுத்திருக்காரு தம்பி ரத்தீஸ் வைங்க எத்தனை நாளைக்கு நீங்க மேலிடத்துல பல மேலிடங்கள் இப்ப எங்க இருக்கு ரொம்ப மேலிடத்துக்கு போயிடுச்சு பார்க்கத்தானே போறோம் வேற என்ன நாளைக்கு மறுநாள் தெரியும்ல தம்பி நீங்க எல்லாம் இவ்வளவு ஊடகங்கள் இருக்கீங்க மனச்சான்றோட 3 ஆண்டு ஆட்சியில் இருந்து ஆட்சின்னு சாதனை எல்லாம் பேசுறீல அப்புறம் என்ன இதுக்கு கள்ள விட்டு போடுற போட்டியா இல்ல எது கள்ள விட்டு போடுற இது ஒரு தேர்தல்